श्रीमान् वेङ्कटनाथार्यः कविता कीटेसरी वेदान्ताचार्यवर्गो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्रतिपर्यन्ता इति राति सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविस्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं भयग्रीवमहं प्रपद्ये वंदे वृंदावचरं वल्लवीजनवल्लभं जयंती संभवन्धाम वैजयंती विभूषणं जन्माद्यतेतोन्मयादितरदश्चार्थे सभिज्ञस्वराटे तेने ब्रह्मदायादिकवये मुह्यन्ति अन्तूरयः तेजो वारिमृदान्यतो विनिमयो यत्र तिसर्गो मृषा धाम्नास्तेन तदा निरसगुहकं सत्यं परं धीमहि धर्म प्रोज्झित कैतमो निर्मथनाम सताम वेद्यम वा सोम त्रवस्तु शिवतम तापत्रयोन्मूलन श्रीमद्भागवते महामुनिगते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते त्रिगतिभिः शुश्रूषिभिः सक्षणात् निगमकल्पतनोद्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रथमालयं मुहुरहोरधिका இதற்கு முன்பு எம்பெருமானிடத்தில் பக்தி பண்ணுவதனுடைய பெருமையை சுகர் மூலமாக பரீட்சி தெரிந்து கொண்ட பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணாத பெருமாள் விஷயத்தில் உபயோகப்படுத்தாத நம்மளுடைய புலன்கள்லாம் அதை பெற்றிருப்பது வீண் என்பதை தெரிவிக்கிறார். இந்த விஷயத்தை ஆழ்வாருடைய சம்பந்த ஆழ்வாரும் சில பாசுரங்கள்லாம் சாதிச்சிருக்க இதை பற்றி போன உபன்யாசத்தில் பார்த்தோம். இப்போ சூத்தர் சொல்ற பையாசிகே ரிதிவச்சத்வ நிச்சயமாத்மனா உபதாரிய மதிம் கிருஷ்ண அவுத்தரேய சதீம் விதாதே ஆத்மஜாயா சுதாகார வசு திரவிண பந்துஷோ ராஜே சாவிகலே நித்யம் நிரூடாம் மமதாஞ்சஹோ. இப்போ வியாசருடைய குமாரரான சுகரிடத்துல பரீட்சித் மகாராஜா கேள்வி கேட்க எம்பெருமான் விஷயமான கதா சிரவணத்துல ஈடுபட்டு அது எல்லாவற்றையும் நமக்கு தெரிவிக்கணும்ன்றதுக்காக கேட்கிறேன். அப்ப அவர் கொண்டாடுறேன், இத்தனை நாள் வரைக்கும் நீ எப்படி இருந்த, இப்ப எப்படி இருக்கன்ற. இத்தனை நாள் வரைக்கும் தான் தன்னுடைய மனைவி, தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய வீடு, இப்படி தான் தன்னுடையது என்கிற எண்ணங்களோட இருந்த, இப்போ அது எல்லாத்தையும் விட்டுட்ட. விட்டுட்டு நிரூடாம் மமதாம் ஜஹோ பிரப்ரட்சமே மேவார்த்தம் என்னாம் பிரச்சத சத்தமாக கிருஷ்ணானுபாவ சிரவணே ஸ்ரத்ததானோ மகாயசாக. இப்ப அதெல்லாம் விட்டுட்டு கிருஷ்ணானுபவம் அதுலயே ஒரு உற்சாகத்தோட நீ கேள்வி கேட்டிருக்க. இந்த மாதிரி ஒரு மனுஷாள், இந்த மாதிரி ஒரு சத்விஷயத்தை கேட்கிறவ, அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவ, அதுவே ரொம்ப துர்லபம். அப்படி இருக்கச்ச நீ கேட்கிற, நான் உனக்கு சொல்லாத போயிட்டேன்னாக்க எனக்கு தப்பாயிடும், ஆகையால நான் இதை சொல்றேன், நான் என்ன சொல்லி சொல்றேன். அதுல இப்ப என்ன எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறதுன்றத ராஜா மறுபடியும் பரீட்சித் மகாராஜா விஸ்தாரமா சொல்லி சொல்ற. கிருஷ்ணனுடைய கதையை கேட்கறதுனால நம்மளுடைய அஜ்ஞானம் போயிடுறது எல்லாம் வாஸ்தவம்தான். இந்த லோகம் மொத்தம் எம்பெருமானால சிருஷ்டிக்கப்படுகிறதுன்னு சொல்லி சொல்றங்கோ, அவரே சிருஷ்டி பண்ணி தான் சிருஷ்டி பண்ண வஸ்துவை அவனே அவரே ரக்ஷணம் பண்ணி அவரே அதுக்கு லயத்தை அடையறதுக்கும் காரணமாக இருந்துருக்கு என்று சொன்னா இது புரிஞ்சுக்க முடியாததான் இருந்துருக்கு. ஆகையால எனக்கு நன்னா அது மொத்தத்தையும் இதனை பத்தி விஸ்தாரமா எனக்கு சொல்லணும் என்று சொல்ற. எப்படி இந்த மாதிரி
நூனம் பகவதோ, இது இந்த ஒரு ரொம்ப கம்பீரமான விஷயம். சாதாரணமா நம்முடைய படைப்பை நாம அழிக்க மாட்டோம், நம்முடைய படைப்பை நாம ரட்சிக்கிறது தான் பார்ப்போம். இப்ப மூணு பேர் சொல்லிருக்குமே, தனித்தனியா சொல்லிருக்க, பிரம்மா சிருஷ்டி பண்றவர், விஷ்ணு ரட்சணம் பண்றவர், ருத்ரன் அழிப்பவர்னு சொல்லியிருக்க. அப்ப அவரே ரட்சணம் பண்ற, அவரே படைக்கிறார் என்றெல்லாம் சொல்றது எப்படி சரியா இருக்கும் என்று கேட்டோம்னா, அதுக்கு சமாதானம் சொல்லி சொல்ற, இப்ப எல்லாருக்கும் அந்தர்யாமியா இருந்துட்டு பெருமாள் தான் ரட்சணம் பண்றார், அதையாலதான் அவரே ரட்சணம் பண்றேன்னு சொல்லி சொல்றேன். நான் உபன்யாசம் பண்றேன், ஆகையால யதா கோபயதர்வேசு விபுஹு யதா சங்கச்சதே புனஹ யாம் யாம் சக்திமுபாஸ்ருத்ய புருசக்தி பரப்புமானே. இப்படி பெருமாள் அவரே சிருஷ்டி பண்றதுன்றது, இந்த லோகத்தை சிருஷ்டி பண்றது அவரே இது பண்றதுன்றது விஷயம் இருக்க யாராலையும் சுலபமா புரிஞ்சுக்க முடிகிறாம தெரியலையே. இது உண்மை மாதிரி இருக்கிற மகான்களால தான் இந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். ஆகையால நீர் தான் எனக்கு உபதேசம் பண்ணும், நான் இதன் மூலமாக எம்பெருமானுடைய ஒரு லீலைகளை அறிந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி அவர் பரீட்சித்த மகாராஜா சுக மகர்ஷியினிடத்துல பிரார்த்தனை பண்ற. அதுக்கு அவர் சொல்ற வாஸ்தவமான விஷயம், சாப்த பிரம்மணி நிஷ்ணாதா பரசிஷ்டு பகவான் குரு. சாப்த பிரம்மணி நிஷ்ணாதான்னு சொன்னது என்னன்னா, பிரம்மத்தை எது மூலமா தெரிஞ்சுக்கலாம். இப்ப சிருஷ்டி ஸ்திதி பிரளய காரணமாக இருக்கிறவர் பெருமாள்ன்றத எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? நேர பார்த்தோமா, உலகத்துல ஒரு படைப்புகள் இருக்கு, இந்த படைப்புகளை மண்பாண்டத்தை குயவன் படைக்கிறான், மண்ணை கொண்டு படைக்கிறான், இதெல்லாம் நாம பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி பெருமாள் சிருஷ்டி பண்றத யாரும் நேர பார்த்தால இல்ல அனுமானம் பண்ண முடியுமா? எப்படி பண்ண முடியாதுன்னா, சப்தத்தாலதான் தெரிய முடியும். இந்த புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையுமே சப்தத்தாலதான் தெரிஞ்சுக்க முடியும். அந்த சப்தத்தினால அறிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள்ல நன்கு தெரிந்தவராக இருந்திருக்கிறவர் சுக மகர்ஷி. ஆகையால நேர் தான் இதுக்கு சமாதானம் சொல்லணும்னு அவரை கேட்கிறேன். இது ஒரு பெரிய விஷயத்த கேட்டுட்டு, இதை கேட்ட உடனே சாதாரணமா சொல்ல முடியாது. வேதாந்த இது பெரிய வேதாந்தம் தான் இது. வேதாந்த காலக்ஷேபம் சொல்லணுமா இருந்ததுனாக்க, நாம தெரிஞ்சுட்டோம் நாம சொல்றோன்ற எண்ணமே அவளுக்கு இருக்கக்கூடாது. இது வேதாந்த காலக்ஷேபம் இல்ல, மாத்திரம் இல்ல, சத்விஷயங்கள் எதுவா இருந்தாலும் ஆச்சாரியால் நம்ம மூலமாக எல்லாருக்கும் உபதேசம் பண்றான்னு தான் நாம நினைச்சுட்டு சொல்லணுமே தவிர, நாம சொல்றோம்னு அந்த எண்ணமே இருக்கக்கூடாது. ஆகையால அதே சமயத்துல சுக்கருக்கு பரீட்சித்த மகாராஜாவுக்கு உபதேசம் பண்ணணும்ன்ற எண்ணம் ஏற்பட்டிருக்கு, அதுக்காக பெருமாளை ஒரு பிரணாமம் பண்ணி அதுக்கப்புறமா ஆரம்பிக்கிறார் அவர். நம பரஸ்மை புருஷாய போயசே சதுபிரமஸ்தான நிரோத லீலையா கிரகீத சக்தி கிருதயாய தேகினாம் அந்தர்பவாயானுபலப்தவத்மனே. பரஸ்மை பிரம்மணி நமஹ பரஸ்மை புருஷாய அப்படின்னு, இந்த சிருஷ்டி பண்றவ பிரகிருத்தின்னு சொல்லக்கூடிய அச்சேதனத்தையும் புருஷன்னு சொல்லக்கூடிய ஜீவனையும் காட்டிலும் வேறுபட்டவராக இருந்திருக்கிறவர். அதோடு இல்லாத அவர் தன்னுடைய சுரூபத்தினாலையும் குணத்தினாலையும் எல்லா வஸ்துக்களையும் உள்ளும் புறமும் வியாபித்து இருந்திருக்கிறவர் அவர். மூணாவது, அவர் எப்பேற்பட்டவர்? கிரகீத சக்தி திருதையாய, பெருமாளே தான் மூணு சக்தி எடுத்துக்கிறேன், அதாவது சிருஷ்டி சக்தி, பாலன சக்தி, சம்ஹார சக்தி, இப்படி மூணு சக்தியும் தானே எடுத்துண்டு பிரம்மாவாக இருந்துண்டு சிருஷ்டி பண்றேன், விஷ்ணுவாக இருந்துண்டு பாலனம் ரக்ஷணம் பண்றேன், ருத்ரனா இருந்துண்டு சம்ஹாரம் பண்றேன், தேகினாம் அந்தர்பவாய அனுலப்யவத்மனே, ஒவ்வொருத்தருடைய அந்தராத்மாவாகவும் ஆத்மாவுக்குள்ளையும் அந்தராத்மாவாக திகழ்ந்திருந்திருக்க. யாருக்கான தெரியறதா நம்ம மனசுல அந்தராத்மாவாக பெருமாள் இருக்காருன்னு யாரெல்லாம் புரிஞ்சுக்க முடியறதா? யாராலையும் புரிஞ்சுக்க முடியல.
அப்பேற்பட்ட எம்பெருமானுக்கு ஒரு பிரணாமம்னு சொல்லி சொல்றார். நமோ நமஸ்தே திருஷபாய சாத்வதாம் விதூர காட்டாய முகூக்கு யோகினாம் நிரஸ்த சாம்யாதிஜயோ நரதாசாம் ராதசா ஸ்வதாமனி பிரம்மணிரம் சியதே நம. பெருமாள் எப்படி இருந்திருக்கேன்னு, அவர் பரத்துவம் மாத்திரமில்ல சௌலபியமும் அவரிடத்துல இருந்திருக்குன்னு சொல்றார். சாத்வதாம் விதூர காட்டாய முகூக்கு யோகினாம் நமஸ்தே. பெருமாள் ரொம்ப ரொம்ப அவரிடத்துல ஆசிரித வாத்சல்யத்தோட இருக்கிறவர். இந்த சத்துக்களுக்காகவே அவதாரம் பண்ணவராக இருந்திருக்கவர். அதே அந்த எம்பெருமானே கெட்ட எண்ணத்தோடு இருந்திருக்கிறவனுக்கு புரிஞ்சுக்க முடியாதவராக இருந்திருக்கிறவர். அதுதான் விசேஷம் பெருமாள் இடத்துல. அதாவது யாரெல்லாம் பெருமாளை தெரிஞ்சின்றான்னு நினைச்சிட்டு இருக்காளோ, அவ எனக்கு எல்லாம் வேதாந்தெல்லாம் தெரியும் நான் சாஸ்திரம்லாம் வாசிச்சிருக்கேன்னு நினைச்சிருந்தான்னாக்கா அவனால பெருமாளை தெரிஞ்சுக்க முடியாது. ஐயோ எனக்கு ஒண்ணுமே தெரியல, பெருமாள் உத்தமர் தான் பரமாத்மாவாக இருந்திருக்கேன்றது ஒண்ணுதான் நான் தெரியுமே தவிர அவருடைய சுரூபமோ விபவமோ குணமோ விபூதியோ எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு யார் நினைக்கிறாளோ அவளுக்கு முழுசா காண்பிக்கிறவராக இருந்திருக்கிறான் அவ. அதுதான் பெருமாளுக்கு விசேஷம். விசேஷம் தபஸ்வினோ தானபரா யசஸ்வினோ மனஸ்வினோ மந்திர வேது சுமங்களாக க்ஷேமம் நவிந்தந்தி விநாய தர்ப்பணம் தஸ்மை சுபுத்ர ஸ்ரவ சுபத்ர ஸ்ரவசே நமோ நம. முக்கியமான விஷயம் இதெல்லாம் வந்து மங்களாகரணம் தான் பண்றேன். தான் சொல்ல போற விஷயத்துக்காக தனக்கு எம்பெருமானுடைய அனுகிரகம் வேணும், ஆச்சாரியாளுடைய அனுகிரகம் வேணும்ன்றதுக்காக பிரார்த்தனை பண்ற விஷயம். யார் தபஸ் பண்றாளோ, தபஸ் பண்ணச்சே நான் தபஸ் பண்றேன் தபஸ் பண்றேன்னு நினைக்க கூடாது. தபோ விஸ்மயாத்ன்னு சொல்லியிருக்கு. தபஸ் வந்து ஆச்சரியம், ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் போடும். தானம் வந்து நான் கொடுத்தேன் கொடுத்தேன்னு சொல்லி தர்மஹா சரதி கீர்த்தனாத்ன்னு, நான் தானம் பண்ணேன் தர்மம் பண்ணேன் தர்மம் பண்ணேன்னு சொன்னா அந்த தர்மத்தினுடைய பலன் போயிடும். தபஹா விஸ்மயாத்து, நாம பண்ண தபஸ் நானா இருக்கவே ரெண்டு நாள் பட்டினி இருக்கேன் இப்படி பண்றேன் அப்படி பண்றேன்னு சொல்லியிருந்தமான அந்த தபஸினுடைய பலம் போயிடும் எல்லாம் சொல்லியிருக்கு. ஆனா எல்லாம் பண்ண நல்ல காரியம் பண்ணச்சே ஒரு எண்ணத்தோட பண்ணணும். தபஸ் பண்ணாலும் சரி தானத்தை பண்ணாலும் சரி புகழோடு இருந்தாலும் சரி நல்ல மந்திரங்களை ஜபம் பண்ணாலும் சரி மனசு நல்ல எண்ணத்தோடு கூட இருந்தாலும் சரி எல்லாமே இதெல்லாம் பகவதர்ப்பணம். என்னுடைய தபஸ் சுயம் பிரயோஜனமாக பண்றேன், எம்பெருமானுடைய கைங்கரியம் எம்பெருமானுக்கு கைங்கரியமாக பண்றேன். நான் பண்ற ஜபமும் சுயம் பிரயோஜனம் பகவதர்ப்பணம், நான் பண்ற தானமும் பகவதர்ப்பணம்னு இந்த எண்ணத்தோட பண்ணாதான் பலன் கொடுக்கும். இந்த எண்ணத்தோட பண்ணலைன்னாக்க பலன் கொடுக்காது. இப்படி எல்லாம் தபஸு தானம் இஜ்ஜிய எல்லாமே யாருடைய அர்ப்பணம்னு யாருக்கு அர்ப்பிக்கிறோமோ சமர்ப்பிக்கிறோமோ அந்த எம்பெருமானின் பொருட்டு பிரணாமங்களை நான் தெரிவிச்சுட்டு நான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி சொல்றேன். அவர் எப்படி சாதாரணவரான ஸ்ரீயப்பதி யஜ்ஞபதி பிரஜாபதி தியாம்பதி லோகபதி தராபதி பதி கதிச்ச அந்தக வ்ரிஷ்ணி சாத்வதாம் பிரசீததாம் மே பகவான் சதாம் பதி. எத்தனை பத்தி சொல்றது பாருங்க, அவர் தான் ஸ்ரீயப்பதி. பெரிய பிராட்டிக்கு கேள்வனாக இருந்திருக்கவர் ஸ்ரீயப்பதி, லக்ஷ்மிபதியாக இருந்திருக்கவர் யஜ்ஞபதி, யஜ்ஞோவை விஷ்ணு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தான் யாகத்துக்கெல்லாம் பத்தியாக இருந்திருக்கு. பிரஜாபதி பிரம்மாவிலேருந்து ஆரம்பிச்சு புல்லு பர்யந்தம் இருக்கிற எல்லா வஸ்துவையும் பதி பத்தின்னு சொன்னா ரட்சணம் பண்றவர்னு அர்த்தம். தியாம்பதி நாம தியானம் பண்ற மத்தின்னா ஞானத்துக்கு சொல்றது, அந்த தியானம்ன்றது ஞானரூபமானது, அதுலேயும் விஷயமானவர் அவர் தான் எம்பெருமான் தான். லோகபதி
எல்லா லோகத்துக்கும் பதியாக ரட்சிதாவாக இருந்திருக்கிறவர் அவர்தான் தராபதி பூபாலகனாக இல்ல பூமி பிராட்டிக்கும் கேழ்வனாக திகழ்பவர் அவர்தான் அப்பேற்பட்டவர் தான் சத்துக்களுக்கும் பதியாக இருந்திருக்க சத்துக்களை ரட்சணம் பண்றவராக இருந்திருக்கிறவர் அவர்தான் எனக்கு பகவான் அவன் எனக்கு சுவாமியாக இருந்திருக்கிறவர் நான் இப்போ உனக்கு வேதாந்தத்தை சொல்ல போறேன்னு அந்த சொல்றதுக்கு உண்டான ஞானம் சக்தி எல்லாத்தையும் அவன் எனக்கு கொடுக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ற மகர்ஷி நமஸ்தஸ்மை பகவதே வாசுதேவாய வேதசே பபுரு ஞானமயம் சௌம்யா என் முகாம்புருஹாசவம் அது யாருன்னு இதுவரைக்கும் ஜென்ரலா சொன்னேன் இப்ப நிஷ்கர்ஷம் பண்ணே சொல்றேன் அது யாரும் இல்ல சாட்சாத் கண்ணன் தான் வசுதேவனுடைய குமாரான வாசுதேவன் தான் அந்த வாசுதேவனை நான் வணங்கி சொல்றேன் இப்ப நான் உனக்கு சொல்ற விஷயத்த என்னாலேயே மாத்திரம் சாதாரணமா தெரிஞ்சுக்க முடியாது நாரதர் பெருமாளை கேட்டேர் அவரே நாரதருக்கு சொன்ன விஷயத்த நான் உனக்கு சொல்றேன்னு சுக்கர் சொல்றேன் இது பாகவதத்துல பார்த்தோம்னா உள்ளுக்குள்ள போகும் அது எங்கேருந்து எங்க வந்திருக்குன்றது லிங்க் பாக்குறது தான் கஷ்டம் அது இப்ப நாரத உவாச்சான்னு அடுத்தது ஆரம்பிப்பேன் இப்ப நாரதர் எங்கேருந்து வந்திருக்கே பரீட்சத்துக்கும் சுகருக்கும் தானே இங்க சம்பாதமே நடக்கிறதுன்னு சொல்லச்சு சுகர் சொல்ற நானே சொல்ல போறதில்லை இப்ப விஷயம் நாரதருக்கும் பெருமாளுக்கும் ஏற்பட்ட சம்பாதத்துல பெருமாள் தன்னுடைய சக்தியை பத்தி நாரதருக்கு சொன்ன விஷயத்த உனக்கு சொல்றேன்னு சொல்ற नारदौ वाच देवदेव नमस्ते स्तु भूतभावन पूर्वज तद्विजानीहि विज्ञानम् आत्मतत्त्वनिदर्शनम् यद्रूपम् यदधिष्ठानम् यतश्रेष्ठमिदम् प्रभो यत्संस्थम् यत्परम् यच्च तत्तत्त्वम् वद तत्त्वतः பகவானுக்கு பிரணாமங்களை பண்ணி நாரத அவரை பார்த்து கேட்கிறேன் நேர்தான் லோகம் மொத்தத்தையும் சிருஷ்டி பண்ணேன் அதுல ஒன்னும் சந்தேகம் இல்லை இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் இதம் இதம்னு சொல்றது நம்ம பார்க்கிற ஜகத்து இந்த ஜகத்தானது யத்ரூபம் எஸ்ய ரூபம் எதனுடைய ரூபம் இது நிமித்த காரணம் ஒவ்வொன்றுத்துக்கும் நிமித்த காரணம் உபாதான காரணம் அப்படின்லாம் இருந்துருக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் காரணம் இருக்கு அந்த மாதிரி விவரிச்சு இப்போ ஒரு குடம் இருக்குன்னா மண்ணாலான குடம் இருக்குன்னாக்க அதுக்கு குலாலம் நிமித்த காரணம் அதுக்கு உபாதான காரணம் மண் அந்த மாதிரி இந்த லோகம் முழுக்க ஒரு காரியமா போயிடுச்சு இதுக்கு நிமித்த காரணம் யாரு உபாதான காரணம் எது எதா சிரஷ்டம் என்று கேட்கிற யத்ரூபம் எததிஷ்டானம் எதஸ்ரேஷ்டம் இதம் பிரபோ எததிஷ்டானம் எததிஷ்டானம்னா எத் சம்ஸ்தம் அதாவது இது இதுக்கு அதிஷ்டான ஆதாரம் எதுவாக இருந்துருக்கு எதாதாரம் எது அப்படி அதை நீ எனக்கு சொல்லணும்னு கேட்கிற எத் சம்ஸ்தம் எத்வரம் எச்ச தத்துவம் வத தத்வதா அது தத்வதா வத அந்த தத்துவமானத அந்த தத்துவத்தை எனக்கு உண்மையா சொல்லு என்ன சரி எனக்கு தெரியுமா இதெல்லாம் ஏதோ நடக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னமான அது இல்லை நான் நம்ப முடியாது சர்வம் ஹேதத் பவான் வேத பூதபவ்யபவத்ரபோ கரமலகத் விஸ்வம் விஜான வசிதந்தவான் உமக்கு எல்லாமே தெரியும் பூதபவ்ய பவத்ரபுகுன்னு ஏற்கனவே இருந்த வஸ்துக்களுக்கு இனிமே வரப்போற வஸ்துக்களுக்கு அது தவிர இப்ப இருக்கக்கூடியதுக்கு எல்லாருக்கும் எல்லாவற்றுக்கும் நேர்தான் பிரபுவாக நீ இருந்துருக்க நேர்தான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருந்திருக்கவர் நேர்தான் எல்லாத்துக்கும் ஆத்மாவாக இருந்திருக்க ஆகையில உமக்கு தெரியாதது கிடையாது நீ தான் சொல்றேன் சிருஜதி பூதானி பூதை தேவாத்மாயா ஒருத்தர் தான் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்றேன் அவரே தான் சிருஷ்டி பண்ணிட்டு அவரே தான் அந்த ரட்சகனாகவும் இருந்திருக்கு அதை அழிக்கிறவராகவும் அவர் தான் இருந்திருக்க என்று சொல்ற அப்ப இம்ம ஏற்கனவே ஒரு கேள்வி ஒத்தரே சிருஷ்டி பண்றவராகவும் ஒத்தரே ரட்சகனாகவும் ஒத்தரே அதை அழிப்பவராகவும் இருப்பேரான்னு கேட்டா அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் ஊர்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
ஒரு பூச்சி அந்த பூச்சி என்ன பண்ணுனாக்கா சிலந்தி மாதிரி அது ஒரு பூச்சி அதனுடைய வாய் எச்சல்ல இருந்து ஒரு தந்து மெல்லிசா இருக்கக்கூடிய நூல் மாதிரி இழைய உண்டு பண்ணும் உண்டு பண்ணிட்டு அது ஒரு சிலந்தி கூடாட்டம் கட்டிட்டு அது உள்ள இருந்துட்டு இருக்கும் அது எப்ப வாணான்னு நினைக்கிறதோ அப்ப அதுவே முழுங்கிடும் அது இன்னொருத்தர் வந்து அழிக்கணும்னு அவசியம் கிடையாது அதே மாதிரிதான் பெருமாள் எல்லாத்தையும் சிருஷ்டியும் பண்ற பாலனம் பண்ற சம்ஹாரமும் பண்ற ஒத்தரே எல்லாம் பண்ணுவாளா ஒரு வஸ்து அந்த மாதிரி நடக்குமான்னு கேட்ட கேள்விக்கு பதில் இந்த இடத்துல சொல்ற பாவய சேதானே நபரா பாவயன் ஸ்வயம் இன்னொரு விஷயம் இங்க பூதை தேவாத்ம மாயையா பெருமாள் இதெல்லாம் சிருஷ்டி பண்ற எதை கொண்டு சிருஷ்டி பண்ற கேட்டா ஆத்ம மாயையா சிருஷ்டி பண்றேன்னு சொன்னார் இப்ப இங்க அத்வைதிகளுக்கும் நமக்கும் வரக்கூடிய சந்தேகம் அத்வைதிகள்லாம் பிரம்மத்தை ஞான ஸ்வரூபமா ஒத்துருக்கா ஞானம்ன்ற குணம் அதுக்கு பிரம்மத்துக்கு கிடையாதுன்னு சொல்லி சொல்றா மாயன்னு சொல்லக்கூடிய ஒரு அவித்ய மாய என்றெல்லாம் சொல்லக்கூடியது ஒன்னு நாம ஒத்துக்கணும் அந்த அவித்யினால இந்த மாயினாலதான் பலவாக நாம பார்க்கின்றோம்னு சொல்லி சொல்றோம் ஆகியதான் இந்த இடத்துல சொல்றாரு ஆத்ம மாயையா பிரம்மத்தினுடைய மாயினால நாம பலவாக நீங்க வேற கேட்கிறவா வேற சொல்றவா வேற இப்படி எல்லாம் நாம பல பல வஸ்துக்களாக நாம பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்ற இதுதான் மகர்ஷியும் சொல்லியிருக்காருன்னு இதுக்கெல்லாம் பிரமாணமா எடுக்கிறார் இந்த மாயான்ற சப்தத்துக்கு சங்கல்பம்னு அர்த்தம் தன்னுடைய இச்சையினால தன்னுடைய சங்கல்பத்தினாலதான் பெருமாள் சிருஷ்டி பண்றேன் ஓ மீதி பேர்லாம் நம்மளாம் ஒரு காரியம் பண்றோம்னா நம்மளுடைய கர்மானுகுணமான செயலாக இருந்துருக்கு நாம புண்ணியமோ பாப்பமோ பண்ணிருக்கோம் ஜென்மாந்தரத்துல தனுகுணமாக நாம காரியத்தை பண்றோம் பெருமாள் இந்த சிருஷ்டி பண்றது அவர் தெல்லாம் எழுதி வச்சிருக்குது ஆகையால் அவர் சிருஷ்டி பண்றாரு அவர் லட்சணம் பண்றாரு அவர் வந்து அந்த மாதிரி சம்ஹாரம் பண்றேன்னு அப்படி எதனா சொல்றோம்னா அது கிடையாது பெருமாள் பண்றது எல்லாமே ஒரு சங்கல்பத்தினால இல்ல குலாலம் மாதிரி அவரே வந்து ஒரு நிமித்த காரணமா இருந்துட்டு அவரே வந்து உபாதான காரணமா இருந்துட்டு இதெல்லாம் பண்ணிச்சு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பண்றேன்னா ஒன்றும் பண்ணல எல்லாம் இச்சா மாத்திரம் பிரபவ சிருஷ்டிக்கு அவர் பெருமாள் நினைக்கிறே நினைக்கிற மாத்திரத்துல வந்து எல்லா சிருஷ்டியும் பண்ற ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயே ஏதி ஸ்ருதி தத் ஐட்சத ஐட்சதன்னா எண்ணித்து சங்கல்பித்துன்னு அததான் இங்க ஆத்ம மாயையான்னு மாயா சப்தத்தினால சொல்ற ஆத்மன் பாவயசே தானே நபரா பாவயன் சுயன் ஆத்மசக்தி நாகும் வேதம் பரம் துஸ்மின் நாபரம் நசமம் விபோ நாம ரூப குணே பாவ்யம் சததசே கிஞ்சித் அன்யதா இதையே சொல்லி சொல்ற இந்த காரண விஷயத்துல உத்கிருஷ்டம் நிகிருஷ்டம் சமம் என்றெல்லாம் சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற அந்த குணங்கள்ல எதுவுமே எனக்கு தெரியாது அதாவது அந்தந்த வஸ்து அந்த இதுவாதான் இருந்துருக்கு வேற எதுவும் பெருமாள் உபதேசம் பண்ணதுதானே தவிர வேற எதுவும் கிடையாது ஆகையால இதை நான் தெரியப்படுத்துறேன் இங்க பிரம்மா வந்து நாரதருக்கு உபதேசம் பண்றேன் சம்யத் காருணிக சேதம் வத்ததே விசிகித்சிதம் எதகம் சோதித சூம்யம் பகவத்வேரிய தர்சனே இப்ப நாரதர் பிரம்மாவை கேட்கிறே கேட்டு பிரம்மா அவருக்கு சொல்றாரு அவரை பார்த்துதான் தேவதேவன் சொன்னதெல்லாம் இப்படி சொல்லச்சு நான் தவதாபி யதாமாம் பிரபிரமேதி போ அபிஜ்ஞாய பிரம்மத்த ஏதாவத்வம் யதோஹிமே வாஸ்தவம் தான் நான் வந்து எது எனக்கு எவ்வளவு தூரம் நான் தெரிஞ்சிருக்கேனோ அவ்வளவுதான் சொல்றேன் நான் நீ கேட்கறது மொத்தமே என்னால சொல்ல முடியும்னு என்னால சொல்ல முடியல ஏன்னா எனக்கு அவ்வளவு தெரியுமான்றதும் எனக்கு தெரியாது ஆனா நான் வந்து நீ கேட்ட கேள்விக்கு நான் எவ்வளவு தூரம் அறிஞ்சவனாக இருந்துருக்கேனோ நான் தெரிவிக்கிறேன் தஸ்மை நமோ பகவதோ வாசுதேவாய தீமஹி என்மாயா துர்ஜயா மாம் ப்ருவந்தி ஜகத்குரும் இங்கேயும் சொல்லச்சே அவர் சொல்ற நான் வந்து வாசுதேவனுக்கு ஒரு பிரணாமத்தை பண்ணிட்டு நான் சொல்றேன் எம்பெருமானுடைய மாயினாலதான் இந்த லோகமே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு மாயன்றது சங்கல்பம்னு சொல்லிட்டேன் நான்
அந்த லோகத்துல சிருஷ்டிக்கப்பட்டதாக இருந்திருக்கிற இதெல்லாம் வேதங்கள் எல்லாம் முதல்ல பிரம்மாவை சிருஷ்டி பண்ணார் என்ன சிருஷ்டி பண்ணார்னு பிரம்மா சொல்லிக்கிறார் வேத பிரம்மாவை சிருஷ்டி பண்ணார் வேதங்கள்லாம் வந்து நித்தியம் அதுக்கு சிருஷ்டி கிடையாது ஏற்கனவே இருந்த பிரகாரத்தை அந்த வேதத்தை பிரம்மாவுக்கு உபதேசம் பண்றார் நாராயண பரா வேதா தேவா நாராயண பரண நாராயணாங்கஜாக நாராயண பரா லோகா நாராயண பராங்காக நாராயண வேதாக நாராயண பராக வேதம் தான் வேதம் முழுக்க என்ன சொல்றதுன்னா நாராயணன் தான் காரணமாக இருந்துருக்க திருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்துருக்க அப்படின்னு ஒண்ணு தேவாக இந்திரன் முதலியவர்கள்லாம் அவர்களும் நாராயணன் இடத்துலேருந்தான் உண்டானார்கள் நாராயணாத் ருத்ரோ ஜாயதே நாராயணாத் இந்திரோ ஜாயதே நாராயணாத் பிரம்மா ஜாயதே இப்படி தேவதைகள்லாம் நாராயணத்திலிருந்துதான் உண்டு பண்ணா அடுத்தது நாராயண பரம் ஜானம் நாராயண பராகதி நாராயண பராகதின்னார் நாராயண பரம் சுவாமி அவர்தான் நமக்கெல்லாம் உபாயமாக திகழ்கின்றவர் அவர்தான் சுவாமியாக இருந்திருக்கார் ஆகியால அவர் எல்லாருக்கும் கூட்டஸ்தராக எழுந்துள்ளிருக்கார் அப்பப்ப சிருஜ்யம் சிருஜாமி சிருஷ்டோகம் ஈட்சையை வாபிச்சோதிதா அப்ப நாரதர் பார்க்கிறார் பிரம்மா பெருமாளுடைய சிருஷ்டி அவர்தான் எல்லாம் பண்றேன்னு உலகத்தாரில் நீர் தான் சிருஷ்டி பண்ணான்னு சொல்லிட்டு இருக்க நீர் போய் நாராயணன் தான் சிருஷ்டி பண்றேன்னு சொல்றாருன்னு கேட்டுட்டு அவர் நாராயணன் அவர் சந்தேகத்துல பாக்குற மாதிரி நினைச்சுண்டு அதுக்கு பதில் சொல்ற சிருஜ்யம் சிருஜாமி சிருஷ்டோகம் ஈட்சையை வாபி சோதிதான் எதை எப்படி எப்படி சிருஷ்டி பண்ணணும்ன்றது எம்பெருமானுடைய சங்கல்பத்தை நான் தெரிஞ்சுட்டு நான் அதன் பிரகாரம் நான் சிருஷ்டி பண்றேன் ஆகையால நானா எதுவுமே நான் சிருஷ்டி பண்ணல இது சத்துவம் ரஜஸு தமசு என்ற குணங்கள் இந்த குணங்களோடு இருந்திருக்கிற ஒரு பிரகிருதி அந்த பிரகிருதிக்குள்ள நான் சிருஷ்டி பண்றவை எல்லாமே எம்பெருமானுடைய சங்கல்பத்தை அனுசரித்து தான் இருந்திருக்கு காரிய காரண கர்த்தத்வே திரவிய ஜான கிரியாஸ்ரயா பத்ரந்து நித்யதா முக்தம் மாயுனம் புருஷங்குண ஆகையால இது எல்லாமே எம்பெருமான் இடத்துல தான் இருந்துருக்கு திரவிய சக்தி கிரியாசக்தி ஞானசக்தி இது பிரபவம்னு சொல்ற சோகம் கார இது இது வரிசையா சிருஷ்டி பண்ற பிரகிருதி நித்தியம் மூல பிரகிருதி அதுக்கு தமசுன்னு சொல்லுவா அதுல அது நித்தியமாக இருந்துருக்கு அதுல இருந்து பிரகிருத்தின்னு சொல்லிட்டு மகத்துன்ற ஒரு தத்துவத்துக்கு காரணமாக இருந்துருக்கிற அதுக்கு பிரகிருதி பூதமாக இருக்கிற பிரகிருதி உண்டாருது அதுவும் பகவதாத்மகமாக தான் இருந்துருக்கு பிரகிருத்திலேருந்து மகத்து மகத்திலேருந்து அகங்காரம் அகங்காரங்கள்லேருந்து அகங்காரத்திலேருந்து இந்த இந்திரியங்கள் பஞ்ச தன்மாத்திரங்கள்லாம் உண்டாருதுன்னு சொல்லி சொல்ற இதுக்கு அப்புறமா உண்டாருது பஞ்ச தன்மாத்திரங்கள் பஞ்சபூதங்கள் மனசு இது எல்லாத்தையும் சொல்லி சொல்ற இதே மாதிரி சக்திகள் வருது திரவிய சக்தி கிரியாசக்தி ஞானசக்தி இது எல்லாமே எம்பெருமான் இடத்துலேருந்து தான் உண்டாருது வேற எதுவுமே கிடையாது என்பதாக சொல்ற இப்படி மொத்தம் இதுல இருந்தெல்லாம் உண்டான இந்த வைகாரிகான்மான ஜக்ஞே தேவ வைகாரிகாதச திக்வார்த்தார்க்க பிரச்சேதா சென்னே வன்னி வன்னீந்திரோபேந்திர மித்ரகாக இதே மாதிரி இவா நிறைய இந்திரன் உபேந்திரன் அந்தந்த ஒரு பக்துக்களுக்கு அந்தந்த அதிதேவத்தையும் பெருமாள் தான் சிருஷ்டி பண்ற அதை சிருஷ்டி பண்றதோட மாத்திரம் இல்லாமல் அப்ப என்ன பண்றேன்னாக்க வருணன ஜலத்துக்கு அதிதேவத்தையும் ஆக்குற இந்திரனை மழைக்கு கடவுளாக ஆக்குற அதிதேவத்தையாக ஆக்குற இப்ப வாயு தேவத்தையே காத்துக்கு ஒரு அதிதேவத்தையாக ஆக்குற இப்படி இந்த தேவதைகளை எல்லாம் அந்தந்த விஷயங்களுக்கு அந்தந்த பூதங்களுக்கு அதிதேவத்தையாக ஆக்குறதும் எம்பெருமான் தான் இந்த மாதிரியாக தான் பெருமாள் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்றே அதுல ஒவ்வொன்றும் சொல்லிட்டு வர அவர் பெருமாள் பெருமாளுடைய முகத்திலேருந்து தான் பிராமணன் அவ உண்டானா அந்த மாதிரி ஒவ்வொன்றும் சொல்லிட்டு வர ஆகையால ஊர்ல இருந்து தொடையிலேருந்து
இவெல்லாம் வைசாலாம் உண்டாரா காலில இருந்து சூத்ரா உண்டானா இப்படி கத்திரியெல்லாம் பெருமாளுடைய பாகுல இருந்து உண்டானா என்றெல்லாம் சொல்ற பூர்லோகம்ன்றது பூமியினுடைய பெருமாளுடைய ஒரு விராட் புருஷனாக பெருமாளை தியானம் பண்ணிக்கணும் அவருடைய திருவடியாக இருக்கிறது பத்யாம் புவர்லோகா சனாபிதா கிருதா இதுல இருந்து அச்சு ஸ்வர்கலோகம் உரசா மகர்லோகம் இப்படி பெருமாளுடைய திருமேனியிலிருந்து ஒவ்வொரு லோகங்களும் உண்டாச்சு அந்த ஒவ்வொரு லோகத்தையும் எம்பெருமானுடைய திருமேனியாகவே நாம கருதுகிறோம் இப்படி எல்லாமே எம்பெருமானுக்கு சரீரமாக திகழ்கின்றன எம்பெருமான் இங்குள்ள சேத்தனங்கள் அச்சேதனங்கள் எல்லாவற்றுக்கும் ஆத்மாவாக திகழ்கின்றான் என்பதாக சொல்ற இதே மாதிரிதான் பிரம்மா விஸ்தாரமா சொல்லிட்டு வரீங்கெல்லாம் இது பிரம்மாவுடைய வன்னி இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பூதங்களும் எம்பெருமானுடைய செயல்ல எப்படி எப்படி எல்லாம் அவைகள் உபயோகப்படுகின்றன என்பதை தெரிவிக்கிறார் என்ன இதுலயும் ஒரு விஷயம் முதல்ல சிருஷ்டி சிருஷ்டி கிரமத்துல வரைச்சு பூதங்கள் எல்லாம் தனித்தனியா சிருஷ்டி பண்ற பூதங்கள் எல்லாம் தனித்தனியா சிருஷ்டி பண்ணிட்டு அதுக்கப்புறமா பஞ்சீகரணம் பண்ற அந்த பஞ்சீகரணம்னு வரைச்சு ஒரு ஹாஃப் எடுத்துட்டு அந்த பூதத்தை எடுத்துட்டு மீதி பூதங்கள்ல இருந்து 1/8 அந்த எட்டுல ஒரு அம்சத்தை எடுத்துட்டு அதை முழுசா ஆக்கி இது பிருத்திவி இது ஜலம் இது தேஜஸ் இது வாயு என்று இது ஆகாசம்னு சொல்லி இப்படி பண்ற அந்த சிருஷ்டி இருக்க அதுக்கப்புறமா வர சிருஷ்டி இருக்க அதுதான் பிரம்ம சிருஷ்டி அது வரைக்கும் வர சிருஷ்டி வரைக்கும் பெருமாளுடைய சாட்சாத் சிருஷ்டி இப்படி சிருஷ்டி கிரமத்தை முதல்ல உபதேசம் பண்ற சுகர் பரீட்சித்து மகாராஜாவுக்கு இதுக்கு மேல இருக்கிற விஷயங்களை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம் பரீட்சித்து மகாராஜா பிரார்த்திச்ச மாதிரி நமக்கு பகவத் விஷயத்துல நம்மளுடைய புத்தி நிலையோடு இருப்பதற்கு எபெருமான் விஷயமாக எவ்வளவு எவ்வளவு விஷயங்களை கேட்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது அந்த எண்ணம் நமக்கும் வரணும்னு ஆச்சாரியனிடத்துலையும் பெருமாளிடத்துலையும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன் கவிதா கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா